கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. இது உங்கள் சகோ. இப்போ ரீசன்ட் டைம்ஸில் வந்து குட் டச் பேட் டச் பற்றி நிறைய வீடியோஸ் பார்த்துருப்போம் நம்ம. இந்த மாதிரி ஸ்கூலுக்கு போய் டைரெக்டாக போய் பேசுறது, அதுக்கப்புறம் வந்து சின்ன பசங்களை வந்து அப்பார்ட்மெண்ட்ஸில் அந்த மாதிரி இருக்க பிளேஸில் வந்து எல்லோரையும் ஒன்றா உட்கார வச்சு அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோஸ் பார்த்துருப்போம். இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்க்குறப்ப எனக்கு ஒன்று தோணுச்சு, நான் அதை இந்த வீடியோவில் சொல்கிறேன். அது கரெக்டாக தப்புன்னு நீங்களே சொல்லுங்க. ஆக்சுவலாக வந்து குட் டச் பேட் டச்னா என்னென்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து அம்மா அப்பா டாக்டர்ஸ் இவங்கெல்லாம் வந்து இந்த சில பல பார்ட்ஸை வந்து டச் பண்ணால் ஓகே, அதர் தேன் தட் வேறு யாராவது வந்து டச் பண்ணாங்கன்னா அது வந்து பேட் டச். ஸோ அப்படி டச் பண்ணுறப்ப வந்து நீங்கள் வந்து எல்லாம் வந்து ரொம்ப சத்தமாக கற்றுணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப நம்பிக்கையான பர்சன் கிட்ட, அப்பா அம்மா இல்லை வேறு யாரும் ரொம்ப நம்பிக்கையாக இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து அந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே ஓகே தான், பட் இதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் குட்டியை ஆட் பண்ணணும்ல, அந்த குட்டி பசங்கக்கிட்ட சொல்லணும்ல, இந்த மாதிரி வந்து வித்தவுட் பர்மிஷன் யாரையும் வந்து இப்போ நான் சொன்ன இடங்கள்லாம் டச் பண்ணக்கூடாது, டச் பண்ணால் அதுவும் தப்பு. உங்களை டச் பண்ணால் நீங்கள் கற்றுணும்னு சொல்லி கொடுத்த எல்லாருக்குமே வந்து நீங்களும் இந்த பிளேஸ்லாம் நீங்கள் டச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ வந்து நமக்கு ஒருத்தவங்க பண்ணால் நம்ம கற்றுணும்னு சொல்லி கொடுத்தவங்க கொடுக்குற எல்லாருமே நம்ம, ஆனால் வந்து நீங்களும் இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி யாருமே சொல்லலை இது வரைக்கும். ஸோ ஒவ்வொரு வீடியோ பார்க்குறப்ப எனக்கு இது தோணுச்சு. ஸோ இப்போ நான் சொன்னது கரெக்டாக தப்பான்னு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இருந்துச்சு அப்படி கரெக்டாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா உங்கள் வீட்டில் குட்டி பசங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு குட் டச் பேட் டச் சொல்லி கொடுக்குறப்போ நீங்கள் இந்த பாயிண்ட்டை தயவு செஞ்சு ஆட் பண்ணிக்கோங்க. சொல்லி கொடுத்து முடித்ததுக்கப்புறம் இந்த விஷயத்தை நீங்களும் வந்து உங்கள் கூட இருக்கவங்ககிட்ட பண்ணக்கூடாது, உங்களுக்கு எப்படி யாரும் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி நீங்களும் வந்து யாருக்கும் இந்த விஷயத்த பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு இந்த ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை தான் வந்து உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இது கரெக்டாக இருந்தால் இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சரி, இல்லை குட்டி பசங்க இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்டையும் தெளிவாக வந்து எக்ஸ்ட்ரா இந்த பாயிண்டை சொல்லுங்கள். ஸோ வேறொரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் உங்கள் சகோ. பை பை.